வணக்கம். என் பேர் வந்து ஜோசப் தினகரன். நான் சிஎஸ்ஐ மனவளர்ச்சி குறைவடியோர் பள்ளி சாட்சியார் சிஎஸ்ஐ மனவளர்ச்சி குறைவடியோர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். குபேந்தர் தங்கம் அப்புறம் தங்கேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. கடந்த 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பிறந்தனால அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க தாத்தா பாட்டி தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. தாத்தாவுக்கு கேன்சர். ஸோ அவருக்கு மந்த்லி மந்த்லி கீமோ வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் வந்து மக்களோட சப்போர்ட்டால் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு நிறையா அவருக்கு வருஷம் பூரா அவருக்கு அந்த கீமோ தேவை. ஸோ ஒவ்வொரு மாதமும் அவருக்கு 5000 ரூபா தேவை. இப்போ திடீர்னு கோபியும் இப்படி ஆகிட்டாப்புல. கோபிக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல் மசில்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இருக்காது. மசில்ஸ் நடக்க முடியாது அவரால். இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்த பையன் இப்போ நடக்க முடியாது அப்படின்னா அவங்க அம்மா அவங்க பாட்டி தத்தனால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அவனுக்கு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கேன் வந்து 5500 ஆகுது. ஸோ நீங்கள் இந்த பையனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னும் டயக்னோஸ் பண்ணி இவன் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அட்லீஸ்ட் நடந்துட்டான் அப்படின்னா கூட அவன் தாத்தா பாட்டிக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஸ்கூல்லேயும் வந்து அவன் நடந்தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இதுதான் அந்த தம்பி நடந்துக்கிட்டு இருக்கிற வண்டி. ஸோ இப்போனால இப்போ கொஞ்சம் எந்திக்க முடியல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். கண்டிப்பாக நம்ம இணைந்து அவங்களுக்காக ஒரு உதவி செய்வோம். தேங்க்யூ ஸோ மச்.